எல்லாருக்கும் வணக்கம். என்ன காரணமாக இருந்தாலும் சரி, தற்கொலை இந்த விஷயத்த எங்கே கேள்விப்பட்டாலும் கொலை நடுங்குது. அது என்ன காரணத்தினாலனாலும் சரி, அந்த அனிதா, அந்த குழந்தை வந்து நீட் தேர்வுக்காக அந்த கேஸ் போட்டிருக்கா. தயவு செஞ்சு யாரெல்லாம் பெரிய பெரிய கனவுகளை, லட்சியத்தை இளமை பருவத்திலேயே உங்களுக்குள்ள ஆழமாக விதைச்சுக்கிறீங்களோ, அந்த விதையில ஒரு அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கைய உரமாக விதைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அவர் வந்து பைலட் ஆகணும்னு தான் சின்ன பையனா, ஒரு குழந்தையிலிருந்து அவர் வந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு. அவர் பைலட்காக இன்டர்வியூ போய் அவர் செலக்ட் ஆகல, அந்த நிமிஷமே அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருந்தாருன்னா, இத்தனை வயசு வரைக்கும் இந்த தேசத்துக்காக அந்த மனிதன் தன்னை அர்ப்பணிச்சிருக்கவே முடியாது. அதனால யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை நீங்க விதைச்சிட்டீங்கன்னா, அதுக்கு உரமாக அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கைய விதைச்சிடுங்க. நம்ம நினைச்சது நம்ம வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கை முடியாது. நம்மளை வச்சு வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கு இந்த சமுதாயத்துக்கு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நீட் எக்ஸாம், அந்த எக்ஸாம் வரப்போகுதுன்றது அட்லீஸ்ட் ஒரு 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 கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிவுறுத்திட்டு, ஏன்னா 10th எக்ஸாமுக்கு தயாரானவங்க, பிளஸ் டூ எக்ஸாமுக்கு ரா பகலா படித்த குழந்தைங்க நீட் எக்ஸாமுக்கு ரெடியாக மாட்டாங்களா? அந்த சவால் அவங்க எதிர்கொள்ள மாட்டாங்களா? நிச்சயமாக அவங்களால முடியும். ஆனால் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து இந்த இழிப்பறையா இல்லாமல் அதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் அது பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. ஒருவேளை சிபிஎஸ்இ குழந்தைங்க மட்டும்தான் நீட் எக்ஸாம்ல ஜெயிக்க முடியும், அவங்கனால மட்டும்தான் இனிமே எதிர்காலத்துல மருத்துவர் ஆக முடியும் அப்படின்னா, தயவு செஞ்சு மரியாதையா நாங்க கெஞ்சி கேட்கிறோம். இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஸ்டேட் போர்டு அந்த சிலபஸ் எல்லாம் தூக்கிட்டு தயவு செஞ்சு சிபிஎஸ்இ சிலபஸ் அவங்களுக்கு கொண்டு வாங்க. நீங்க வந்து எங்களுக்கு வந்து வரி அதிகப்படுத்துறீங்க, பரவாயில்ல, வரி அதிகப்படுத்திக்கோங்க. அந்த பணத்தை கிராமத்தில் உள்ள குழந்தைங்களுடைய கல்வி தரத்தை அதிகப்படுத்தி காட்டுங்க. நாங்கள் யாருமே எந்த கேள்வி கேட்க மாட்டோம். தயவு செஞ்சு தற்கொலைன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப தற்கொலை விஷயம் வந்தாலே பதறேன் அப்படின்னா, 17 வருடமாகவே ஆன்மீக தேடல்ல இருக்கேன் நான். அதில் எல்லா மதங்களையும் சொல்லப்பட்டிருக்குது தற்கொலை நரகம். இது வந்து அனிதாக்கு நான் சொல்லவே முடியாது. ஆனால் இன்னும் எத்தனை பேர் நம்மளை சுற்றி அனிதா இருக்காங்கன்னு தெரியாது, எத்தனை சபர்ணா இருக்காங்கன்னு தெரியாது, எத்தனை சாய் பிரசாத் இருக்காங்கன்னு தெரியாது. மன உளைச்சல், மனம்னா என்ன, அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆங்கில மருத்துவம் என்பதும் இந்த ஆங்கில கல்வி என்பதும் நம்ம கலாச்சாரம் கிடையாது, நம்ம மரபு கிடையாது. அது அந்த பிரிட்டிஷ் பீரியட் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவனுங்கெல்லாம் நம்மளை இந்திய தேசத்தை பார்த்து பொறாமப்பட்டு ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி நோய் இல்லாம இவ்வளோ ஆயுளோட இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம அறிவை அழிக்கணும், நம்ம கலாச்சாரத்தை அழிக்கணும், அப்போதான் இவங்களை அடிமையாக வச்சு ஆள முடியுன்ற ஒரு உறுதியோடு தான் அவங்க வந்து இங்கே நம்மளுடைய முதல்ல ஆங்கிலம் மேலே இருக்கிற ஆங்கிலத்து மேலே ஒரு போதையை ஏற்படுத்தி நம்மளை வந்து அடிமையாக்கி இன்னும் அப்படி தான் ஆயிட்டுருக்கோம். நம்ம இப்போ கொஞ்சம் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி அது ஏதோ வீடியோ கேம் வந்துட்டுருக்கு, நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க, அதுக்காக நீங்கள் ஒரு வீடியோ பேசுங்க. நான் சொன்னேன், நம்ம பேசாமல் இருந்தால் தான் நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும், அதனால நம்ம வாய் மூடிக்கலாம், பேசவே வேணாம்.
எங்கள் வீட்டில் என்னோட அக்கா பொண்ணும் டாக்டர் தான் ஆகணும் டாக்டர் தான் ஆகணும் அப்படி டே அண்ட் நைட் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தான் அந்த குழந்தை. இப்போ இந்த வருஷம் தான் அவளும் டுவெல்த் எழுதுனான். அவளுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், அவள் டாக்டர் அவனால் நீட் எக்ஸாம் வந்தது கோச்சிங்லாம் கூட நாங்கள் போட்டோம் அவனால் முடியல. அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன், தீபிகா மருத்துவம்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோ, நீ ஒரு வியாதிக்கான மருந்தை எழுத நீ கற்றுப்ப, நீ எழுதுகிற மருந்தை தயாரிக்க சில சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க ஒரு வியாதியையும் அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணுன்றதை கண்டுபிடிச்சி அவங்க அந்த மருந்தை கொண்டு வந்து டாக்டர்கிட்ட மார்க்கெட் பண்ணுவாங்க, புதுசு புதுசாக மருந்து வரும், இந்த வியாதிக்கு சைட் எஃபெக்ட் இல்லாமல் இது இல்லாமன்னு ஒரு பெரிய அளவில் அதை வந்து எப்படி சொல்லணும்னா, அங்கே சில விஷயங்கள் நம்ம வந்து பேசவே முடியாது. ஒரு சில கம்பெனியுடைய மருந்தை வந்து எழுதி கொடுக்கணுன்றதுக்காக அந்த மருத்துவர்களுக்கு வந்துட்டு கெட் டுகெதர் வைப்பாங்க, சில இடங்களில் பார்ட்டி நடக்கும். நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ப்ரோக்ராம், நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. மருத்துவத்துறையை நான் குறை சொல்கிறதா தயவு செஞ்சு நினைக்காதீங்க, இது இது குறை கிடையாது. மருத்துவம்ன்றது ஒரு தெய்வீகம் புனிதமான விஷயம், இதெல்லாம் நம்ம வந்து உண்மை, இதெல்லாம் இதை விட ஒரு புனிதமான கலாச்சாரம் நம்மளது. நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்த கலாச்சாரத்தில் பிறந்தவங்க நம்ம. இன்னைக்கு இந்த நிமிஷம் அந்த அந்த குழந்தை அனிதா அவங்க வீடு எப்படி இருக்கும், யாரெல்லாம் நீட் எக்ஸாம் காரணம், எங்க ஒரு ஒரு கட் ஆஃப்க்கு போராடி கட் ஆஃபில் ஒரு 195 எடுத்த ஒரு குழந்தையினால டாக்டர் ஆகிறதுக்கான அந்த சிலபஸில் உள்ள பாடங்களை எப்படியோ அவள் தனக்குள்ளே எடுத்துப்பா, எப்படியோ அவள் புரிஞ்சுப்பா. இதுக்கு வந்து நாங்களா யாருங்க, சாதாரணமான ஜந்துக்கள் ஓட்டு போடுறவங்க அவ்வளோதான். இப்போ இந்த அனிதா இந்த மரணம், யாரெல்லாம் நீட் எக்ஸாமுக்கு காரணமாக இருக்காங்களோ அவங்க வீட்டில் இது மாதிரி ஒரு மரணம் நிகழ்ந்தால் அப்போ இதனுடைய வழி அவங்களுக்கு புரியுமா, அப்பதான் அவங்களுக்கு இந்த வழி புரியுமா. எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து பேசணும், வீடியோல வரணும், லைவ் பேசலாம் அப்படின்னா நிறைய வெப்சைட்ல நிறைய யூடியூப் சேனல்ல அது போயிடுது, ரொம்ப வைரல் ஆகுது. ஸோ நம்ம லைவே பேச வேணாம், லைவே அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மாதிரி அநியாயமா சில உயிர்கள் சாவறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. என்னுடைய அக்கா குழந்தைக்கு நான் அதை தான் சொன்னேன், டாக்டர் ஆகணுன்ற கனவோடு இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன், உங்களுடைய கனவு லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதில் அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கையை உரமாக விதிச்சிடுங்க. தோல்விதான் முடிவு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், தோல்விதான் ஆரம்பம், அதுதான் அவருடைய வாழ்க்கையுடைய அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தந்த பாடம். இது வந்து இது கேட்க உண்மை அனிதா இல்லை, ஆனால் நிறைய அனிதா இருக்காங்க நம்மளை சுற்றி. தயவு செஞ்சு இந்த நீட் எக்ஸாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் இந்த இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக உங்கள் வீட்டில் அந்த மரணம் நடந்ததை நினச்சி பார்த்து, ஒரு நல்லா படிக்கிற குழந்தை அவள் வந்து எவ்வளோ போன 2 வருஷம் அந்த குழந்தை டே அண்ட் நைட்டாக தூங்காமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த பெற்றோர்களே, இப்போ இந்த வந்து ஒரு கேம் பற்றி கூட சொல்லி ஆகணும், மனம் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு 40 நாள் இந்த மனதை ஒரு ஆர்டர் கொடுத்து ஆர்டர் கொடுத்து ஒரு பக்குவத்துக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கும். இந்த சபரிமலை மாலை வந்து 48 நாள், ஏன்னா 48 நாள் நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் அது நம்மளுடைய வாழ்நாள் பழக்கமாகும். அதனால தான் நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த 48 நாள் விரதம், இந்த 1 மாதம் நோன்பு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளுடைய மனம் என்பதை கையாளக்கூடிய பக்குவம் நமக்கு இந்த கல்வி முறையில் சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த மனதை இந்த கேம் மூலமாக ஒருத்தர் கொடுக்குற டாஸ்கை பண்ணி செய்ய 40 நாளைக்கு அப்புறம் அந்த மனம் காத்து கொண்டிருக்கும், என்ன டாஸ்க் அடுத்து கொடுப்பாங்க அதை நம்ம செய்திடலாம். அந்த தீவிரத்தில் அது இருக்கும்போது செத்துரு அப்படின்னா நிச்சயமாக அது செத்துரும். இது வந்து ஒரு வார்னிங் கிடையாது, அது அப்படி என்னதான் ஆகிடும், நான் அந்த கேம் விளையாண்டு பார்க்குறேன் அப்படி என்னதான் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மனதை
உங்களுக்கு கையாளக்கூடிய பக்குவம் தெரியும், என்னால் என் மனதை கையாள தெரியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் சவால் கையில் எடுத்துக்கோங்க. ஆனால் மனதை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு பல வருஷமாகும். அதுக்கு புத்தருடைய வாழ்க்கை மிக மிக அற்புதமான ஒரு உதாரணம். அரசனாக இருந்தார், வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது, ஆனால் வாழ்க்கைனா என்ன, மனம்னா என்ன, கடவுள் என்ன, நோய்னா எதுக்கு, எத்தனையோ வருஷம் தேடி அதுக்கப்புறம் தான் ஒரு மனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு புத்தர். நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த கேம், அதுக்கப்புறம் இந்த நீட் எக்ஸாம், இது ரெண்டும் இன்னைய சமுதாயத்தை பெரிய அளவில் அழிச்சுக்கிட்டு இருக்கு, சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரெண்டு விஷயத்துலையும் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. வேற ஒன்றும் சொல்றதுக்கில்ல. இனிமே இந்த மாதிரி அநியாய தற்கொலைகள், இது தற்கொலை இல்லை, இது வந்து அநியாய கொலை, இது நிகழாமல் இருக்கணும். அனிதாவுடைய ஆத்மா நிச்சயமா சாந்தி அடையணும்.